நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில் மடத்து கடன், அதாவது ஒரு மடன் கடன்பட்ட நிலையிலே அந்த கடன் தீர்வதற்காக அப்பொழுதிருந்த மடாதிபதிகள் எப்படியெல்லாம் பிரயாசைப்பட்டார்கள், அவர்களுக்கு நேரிட்ட அனுபவங்கள் இவைகளையெல்லாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இதை பற்றி நான் சொல்லும்பொழுது மடத்துக்கெல்லாம் கடன் இருக்குமா, எவ்வளோ சொத்து இருக்குது, எத்தனை பேர் எழுதி வைத்து விட்டு போயிருக்கிறார்கள், கடன் இருக்குன்னு சொல்கிறீங்களே அப்படின்னா, இப்போ இல்லை, ஒரு 200-300 வருஷத்துக்கு முந்தி இன்றைக்கு மடம் சிறப்பாக இருக்கணும், மடம் சிறப்பாக இருந்தால்தான் மற்ற விஷயங்கள் சிறப்பாக இருக்குங்கிற நம்பிக்கை கொண்ட பல தனவந்தர்கள் மடத்திற்கு நிறைய வீடு வாசலையெல்லாம் எழுதி வைத்திருக்கிறார்கள். பணமாக நிறைய பேர் டொனேஷன் கொடுத்துருக்கா, நிறைய வயக்காடுகள் எல்லாம் இருக்கிறது, அதில் வருகின்ற வருவாயில் மடமும் தன்னுடைய அறப்பணியை செய்து கொண்டு வருகிறது. அது ஒரு பக்கம். இதில் ரொம்ப முக்கியம் என்னென்னா, மடத்தை நாம் நடத்துகிறோம், என்னால் நம்ம கையில் தான் இருக்கலாம், நம்ம நிர்வாகம், நம்ம அதை கரெக்டாக செய்யலைன்னா தப்பு வந்துடும் அப்படிங்கிற மாதிரி, நான் அதான் நான் செய்கிறேன், நான் நடத்துகிறேன் அப்படிங்கிற அந்த கருத்து இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு சன்னியாசிக்கு, மடத்தை நிர்வகிக்கிற மடாதிபதிக்கோ சன்னியாசிக்கோ கூடாது. ஒரு பொது அமைப்பு, அதில் ஒருத்தர் தலைவர், ஒருத்தர் செயலர், ஒரு அந்த பொது அமைப்பில் வந்து அவர்கள் நிறைய நல்ல காரியங்கள் பண்ணுகிறார்கள். ஒரு சங்கம், ஒரு கூட்டம், அங்கே வந்து கொஞ்சம் நாம் வந்து இந்த மாதிரி நாம் ஜாக்கிரதையாக நடக்கணும், பார்த்து செய்யலைன்னு சொன்னால் ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திட்டங்கள் எல்லாம் போட்டுக்கொண்டு புத்தி அதுக்கு தான் இருக்குது என்று சொல்லிக்கொண்டு நாம் நடந்து கொள்ளலாம். ஆனால் ஒரு மடாதிபதி சன்னியாசி வந்து அவர் அது ஏன்னா அவர் கருத்துக்கே அவர் எதிராக எல்லாம் அவன் செயல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நீங்கள் தானே பண்ணுறீங்க, நீங்கள் உட்காந்து வருத்தப்படுறீங்க கடன் வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு, ஏன் உங்கள் சாமி அந்த கடனை தீக்காதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாத்திக சிந்தனை கொண்டவர் ஒரு கேள்வி கேட்பதற்கு இங்கே இடம் வந்து விடுகிறது. அதனால தான் நான் அந்த கருத்தை சொன்னேன். இங்கே பெரியவர் விஷயத்தில் அந்த மாதிரி அவருக்கு வந்து நான் செய்கிறேன், நான் நடத்துகிறேன் இதெல்லாம் கொஞ்சம் கூட கிடையாது. அதுக்கு சாட்சியாக ஒரு விஷயம், அதாவது ஒரு நாள் நிஜமாலுமே மடத்தில் ஒரு கேம்ப், வெளியூரில் கேம்பில் இருக்காங்க, தங்கியிருக்கிற இடத்துல அரிசி தீந்து போச்சு, காய்கறிகளும் தீந்து போச்சு. அதாவது நாளைக்கு வந்து காத்தால் எழுந்து காலை உணவு மடத்தில் பணியாற்றுகின்றவர்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பொங்கலோ உப்மாவோ செய்வார்கள், எளிய உணவு, அதுக்கு கூட வழி இல்லை. மடத்து மேலாளர் வந்து பெரியவர்கிட்ட வந்து இந்த மாதிரி இன்றைக்கே இப்பொழுதே போய் மளிகையில் கடையில் சொல்லி எல்லாத்தையும் வாங்கி கொண்டால்தான் ஆயிற்று, நாளைக்கு மணி அரிசி இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது பெரியவர் அப்படியே பார்க்குறார். பார்த்துட்டு என்ன இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு உனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கா அப்படின் போது, மேலாளருக்கு வருத்தம் இல்லாமல் இருக்குமா, இவ்வளோ பேர் அவர் பார்த்துக்கணும் இல்லையா, அவருக்கு ஒரு அவர் தோல் மேலே ஒரு பொறுப்பை ஒப்படைச்சிருக்கேன், அதனால் அவர் வந்து இல்லை தெய்வம்தான் வழி நடத்துக்கிறது எல்லாம் கரெக்டு இல்லைன்னு சொல்லலை, நம்ம வந்து நம்ம பிரயாசம்னு அதில் ஒன்று இருக்குது இல்லையா, அதுவும் தெய்வம் தானே நம்மளை நடத்துகிறது அப்படின்னு சொல்லும்பொழுது, அதே தெய்வம் பார்த்து கொள்ளும், கவலைப்படாத, போ, ஒன்றும் ஆகிவிடாது அப்படின்னு சொல்லி அந்த மடத்து மேலாளரை பெரியவர் அனுப்பிவிடுகிறார். மறுநாள் பொழுது விடுகிறது, என்னடா இப்படி சொல்லிவிட்டார், போய் சரி அந்த கடையில் போய் அரிசி வாங்கு, பருப்பு வாங்கு, இன்னார்கிட்ட போய் கேளு, நான் சொன்னேன்னு சொல்லு, தருவார்கள், இப்படி ஏதாவது வழி காட்டுவார்னு பார்த்தா இல்லை அம்பாள் பார்த்துப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு. எந்த காலத்தில் இருக்கார், கலியுகம், அம்பாள் எந்த காலத்தில் நேரில் வந்து அனுகிரகம் பண்ணா, சினிமாவில் வேணா வருவா, நேரில் வராததுனால சினிமாவில் வரவழைத்து கற்பனையாக பார்த்து திருப்தி கொள்ளுகிறார்கள் அப்படின்னு இப்படியெல்லாம் மனசுக்குள்ளே ஓட்டம். ஆனால் உண்மையிலேயே மறுநாள் வந்து ஒரு பெரிய அதிசயம் நடந்தது. அவர்கள் தங்கியிருந்த அந்த மடத்து வாசலில் ஒரு மாட்டு வண்டி வந்து நின்றது, அதிலிருந்து அரிசி மூட்டை, எண்ணெய் டின்னு, காய்கறிகள், பழங்கள் எல்லாம் இறங்கியது. ரெண்டு விவசாயிகள் தோற்றத்தில் ரெண்டு பேர் வந்தார்கள். வந்து மேலாளரை பார்த்து இந்த மாதிரி, ஐயா நாங்கள் வந்து பக்கத்து ஊர் ஒரு கல்யாண ஏற்பாடு செய்திருந்தோம், திடீர்னு கல்யாண மாப்பிள்ளைக்கு அம்மை போட்டு விட்டது, அதனால் கல்யாணம் நின்று போய்விட்டது, அதுக்காக வாங்கின காய்கறி அரிசி பருப்பு இவைகளை எல்லாம் என்ன செய்வதுன்னு தெரியல, ஒரு நல்ல காரியம் நின்று போச்சே அப்படிங்கிற ஒரு வருத்தம் வேறு,
இந்த வருத்தம் எப்போ மாறும் அப்படின்னு சொன்னால் இந்த நல்ல காரியம் வந்து ஒரு தர்ம காரியமாக மாறும் பொழுது எங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம், அடுத்து நடப்பதாவது நல்லதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்குள்ள ஒரு எண்ணம். அப்போ என்ன செய்யலான் பொழுது அப்போ சிலர் சொன்னாங்க, பக்கத்தில் தான் மடம் இருக்குது, அங்கே நிறைய பேர் வந்து தங்கியிருக்காங்க, தினந்தோறும் அங்கே அன்னதானம்லாம் நடக்கிறது, நீங்கள் இதை கொண்டு போய் அங்கே கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் அவங்க பார்த்துப்பாங்க அப்படின்னு சொன்னார்கள். அதனால் கல்யாணத்துக்குன்னு வாங்கின அவ்வளவையும் நான் வண்டியில் போட்டு கொண்டு வந்திருக்கிறேன், நீங்கள் இவைகளையெல்லாம் ஏற்றுக்கொண்டு எங்களை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொன்னப்போ தான் மடத்து மேலாளருக்கு புரிந்தது. அவர் எவ்வளோ தூரம் நாம் நடத்தல எல்லாம் நடக்கும், நடக்க வேண்டிய நேரத்தில் நடக்கும்னு அவர் நம்பினது போலவே நடந்து விட்டதே அப்படின்னு சொல்லி, அப்புறம் அவரை கொண்டு போய் பெரியவர் முன்னால் நிறுத்தி ஆசீர்வாதம் செய்து அவருக்கு பிரசாதம்லாம் கொடுத்து விட்ட நிலையில் மேலாளர் அப்படி ஒதுங்க போகிறார். உடனே மேலாளரை கூப்பிட்டு கொஞ்சம் இரு அப்படின்னு சொல்லி அவரை தன் பக்கத்திலே நிறுத்தி கொண்டு அந்த விவசாயிகளிடம் பெரியவர் கேட்கிறார், அடுத்து கல்யாணத்தை எப்பொழுது வைத்திருக்கிறீர்கள் அப்படின்னும் பொழுது, இந்த அம்மை போட்டு தீர்ந்த உடனே வர்ற முகூர்த்தத்திலேயே வச்சிடலான் இருக்கோம், கவலையே படாத, இது வந்து சுப தடை அல்ல, இது இப்படி நடக்கணும் அதனால் நடந்திருக்கு, அதற்கு பிறகு இனி கல்யாணமாகி உன்னுடைய பெண்ணும் மாப்பிள்ளையும் 100 வருஷம் சிறப்பாக வாழ்வார்கள், என்னோடய ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லிட்டு பெண்ணோட பேர் என்ன அப்படின்னு கேட்டார். காமாட்சிங்க என்று அவரும் சொன்னார். பெரியவர் அந்த மேலாளரை ஒரு பார்வை பார்த்தார், ஏன்னா மடத்தோட தெய்வமும் காமாட்சி, காமாட்சி எப்படி படி இழந்துட்டா பத்தியா என்று அந்த பார்வையிலேயே கேட்டார். இந்த மாதிரி பெரியவருடைய வாழ்க்கைக்குள்ள நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு, நிறைய அதிசயங்கள் அற்புதங்கள் நடந்திருக்கிறது, எனக்கு தெரிய வருவதை நான் இந்த நிகழ்ச்சியில் பகிர்ந்து கொள்கிறேன். தொடர்ந்து சிந்திப்போம். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.